எல்லோருக்கும் வணக்கம். கேக்குறங்க, இந்த வீடியோ வந்து ஹோட்டலுக்கு எதிரான வீடியோவே கிடையாது. தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நம்ம என்ன சொல்ல போகிறேங்கிறது நீங்கள் வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் தான் புரியும். மறுபடியும் சொல்கிறேங்க, இது ஹோட்டலுக்கு எதிரான வீடியோ கிடையாது. அதான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ என்னென்னா, இப்போ அந்த கேடு கேட்டு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலமாக ஆர்டர் பண்ணுற ஐட்டம்க்கெலாம் 5% ஜிஎஸ்டி, 5%னு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் தப்பாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோவாக திருத்திக்க முடியாது, ஆனால் தயவு செஞ்சு நான் உடனே சொன்னது இந்த பாயிண்ட்டில் தப்புங்கிறது நான் பின் பாயிண்ட் பண்ணிடுறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா, இப்போ அந்த கேடு கேட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலமாக, ஸ்விக்கியில் என்ன சாஃப்ட்வேர் எப்படி எவ்வளோ காட்டுதுன்னு நான் சொல்கிறேன். ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலமாக வந்து ஆர்டர் பண்ணுற ஐட்டம்க்கெலாம் 5% ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க, ரைட்டுங்களா? இப்போ எப்படி இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் வந்து 10% ஜிஎஸ்டி மொத்தம் 5+5 கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எப்படிங்க 5+5 வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் நான். இப்போ அந்த பொன்னுசாமி ஹோட்டலில் இப்போ நான் டேரெக்டாக சப்பாத்தி சாப்பிட்டேன்னா 30 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்துனா 31.50, ரைட்டுங்களா? சரி, பார்சலுக்கு ஒரு 5 ரூபான்னு, சரி 32 ரூபாய்னா வச்சுங்க, ஓகேவா? பார்சலுக்கு வந்து ஒரு சப்பாத்திக்கான பார்சல் சார்ஜு சரி ஒரு 6 ரூபா சேர்த்திக்கிட்டோட சாதா உங்களுக்கு 38 ரூபா வந்துடுது. ஸோ கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த 38 ரூபாக்குள்ளார பார்சல் சார்ஜு, சப்பாத்திக்கான ஒரு சப்பாத்தி 30 ரூபா சம்திங்கு, ஸோ அதுக்கான சார்ஜு ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இந்த 38 ரூபாயில் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெலிவரி சார்ஜ் 20 ரூபா. இருங்க, அந்த டெலிவரி சார்ஜில் ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் நான். இது வந்து ஜொமேட்டோ அப்ளிகேஷனில் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த வீடியோ. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அந்த 38 ரூபாயில் ஜிஎஸ்டி எல்லாம் வந்துருச்சு. ரெஸ்டாரண்ட்டுக்கான ஜிஎஸ்டி தான் இப்போதைக்கு எல்லாமே பே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் அந்த 38 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி போட்டு 1 ரூபா 90 பைசா போட்டு வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா அந்த வீடியோவில் பார்த்தீங்களா, 38 ரூபா ப்ளஸ் 20 ரூபா ப்ளஸ் அந்த 1 ரூபா 90 பைசாங்கிறது என்னென்னா, அந்த 38 ரூபாயில் 5% ஜிஎஸ்டி போட்டு 90 ரூபா, இது 1 ரூபா 90 பைசா போட்டு வச்சுருக்காங்க. இது டபுள் டாக்ஸேஷன் ஆகுது. 38 ரூபாயில் ஏற்கனவே ஜிஎஸ்டி சேர்த்தி தான் இருக்குது 5%. அப்புறம் எதுக்கு திரும்பியும் 5% நாங்கள் தரணும்? கஸ்டமர்ஸ் எதுக்கு 5% தரணும்? இப்போ புரிஞ்சுதுங்களா? 10% ஜிஎஸ்டி ஆச்சா? நேற்று வந்து ஜொமேட்டோ திருச்செங்கோட்டில் டெலிவரி பர்சன்கிட்ட கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஓவரால் பில்லில் திரும்பியும் 5% ஜிஎஸ்டி வராதுங்க, இந்த டெலிவரி சார்ஜுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ஜிஎஸ்டி 5% போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறது என்னென்னா, நேற்று ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் சொன்னது பிரகாரம் பார்த்தா என்னென்னா, யாருன்னு பேர் தெரியாது, நான் பேர் தெரிஞ்சாலும் தெரியல எனக்கு, அதனால சொல்ல விரும்பலை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜொமேட்டோ பர்சனு இந்த டெலிவரி சார்ஜுன்னு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள, இந்த டெலிவரி சார்ஜ் 20 ரூபாயில் தான் 5% ஜிஎஸ்டி போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே முதல்ல இந்த 5% முதல்ல அநியாயம். இதில் ஏற்கனவே திருப்பியும் இன்னொரு ஜிஎஸ்டி போட்டு ரெஸ்டாரண்ட் பில்லில் 5% ஜிஎஸ்டி போட்டு 1 ரூபா 90 பைசா போட்டிருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. பார்லிமெண்ட் கேன்டீனில் ரெகுலராக நம்ம சாப்பிட்ற ஹோட்டலோட கண்டிப்பாக 2-3 மடங்கு விலை கம்மியாக இருக்கும், ரைட்டுங்களா? இந்த அரசியல்வாதிகளாம் என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்றானுங்கன்னு தெரியல. பார்லிமெண்ட் கேன்டீனில் இவங்களுக்கெல்லாம் என்ன மானிய விலையில் சாப்பாடு. காங்கிரஸ் இருக்கிறப்ப பிஜேபி வெளிநடப்பு பண்ணுறதும், பிஜேபி இருக்கிறப்ப காங்கிரஸ் வெளிநடப்பு பண்ணுறதும், இது நாள் கணக்கில், வார கணக்கில், மாத கணக்கில் அந்த சட்ட பார்லிமெண்ட் நாடாளுமன்ற கூட்டத்தொடரே நடக்க விடாத மாதிரி முடக்கிறதும், எதெல்லாம் அரசியல்வாதிங்க பண்ணிவிட்டு மானிய விலையில் சாப்பாடை தின்னுபிட்டு அரசியல்வாதிவாதிங்க வந்து நாடாளுமன்றத்தையும் முடக்கிவிட்டு கொண்டு வர்றது கேவலமான ஸ்கீம் அது இல்லைன்னு சொல்ல, அது உள்ளுக்குள்ளே இருந்து போராடி ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு ஓவராக சவுண்டை விட்டுட்டு வெளிநடப்பு பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? காங்கிரஸ் இது ஆண்டுட்டுருக்கிறப்ப பிஜேபி வெளிநடப்பு பண்ணுறது, பிஜேபி ஆண்டுட்ருக்கப்ப காங்கிரஸ் வெளிநடப்பு பண்ணுறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிமுக ஆட்சியில் இருக்கப்ப திமுக வெளிநடப்பு பண்ணுறது, திமுக இருக்கப்ப அதிமுக வெளிநடப்பு பண்ணுறது. இவனுங்களாம் வெளியே வெளியே போயிடுவானுங்க, ஆனால் டெய்லி சட்டசபை கூட்டத்தொடரை பங்கேற்றுக்கிட்டேன்னா அதுக்கு வேறு சம்பளம் தனியாக வரும். இப்படி அரசியல்வாதிகளுக்கு வாரி வாரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வோடாஃபோனு இந்த மாதிரி டெலிகாம் கம்பெனிஸ்க்கெல்லாம் வேறு சலுகை தராங்களாமா? இவனுங்களாம் என்னத்தை கிழிக்கிறானுங்கன்னு தெரியல. மக்கள்கிட்ட இருந்து 1 GB ஜியோ வர வரைக்கும் 1 GB 300 ரூபா சோலையாக அடிச்சிக்கிட்டு இருந்தானுங்க.
அப்போ கூட பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு 5% என்னமோ தான் இருந்தது. வேட்டு வேட்டுன்னு சம்திங் வேட்டு வேட்டா சர்வீஸ் டேக்ஸ் சம்திங் 5% இருந்தது. இப்படி மக்கள்கிட்ட சொரண்டி 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 தின்னு ரோடையும் ஒழுங்காக போடாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஒழுங்காக போடாமல் இதான் இப்போ கேஸ் மானியம் கிட்டத்தட்ட ஒன்றுமே கேஸ் மானியமே கேன்சல் பண்ணியாச்சு. சும்மா கேன்சல் பண்ணலை பொய்ய புழுகிட்டு இருக்காதிங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நேரடியாகவே கேட்குறேன் நான், ரைட்டுங்களா? வெறும் 10 ரூபா 5 ரூபா தான் கேஸ் மானியம் வருது அப்படின்னா என்ன கேஸ் மானியத்தை டோட்டலாக நிறுத்திட்டு வரீங்கன்னு அர்த்தம். முன்னாடிலாம் வேட் வந்து பார்த்தீங்கன்னா வேட் இருக்கிறப்ப கம்ப்யூட்டர் பொருளுக்கெல்லாம் சம்திங் ஃபார் மொபைலுக்கெலாம் வந்து மொபைலுக்கெலாம் வந்து வெறும் 5% வேட்டு தான் இருந்தது. இப்போ ஜிஎஸ்டி 18%. மொபைல் கொடுங்க முதல் சாப்பாட்டுக்கெலாம் வந்து 18 இப்போ 5% ஜிஎஸ்டி தேவையாது. அந்த டபுள் டாக்ஸேஷன் தேவையாது. ஏற்கனவே ஹோட்டலில் 5% கட்டுறோம், நாங்கள் ஏன் திருப்பியும் ஜொமேட்டோவில் திருப்பியும் 5% கட்டணும்? அதுவும் ஜொமேட்டோவில் வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கானதுக்காக எதுக்கு 5% கட்டணும்? அந்த டெலிவரி சார்ஜில் வேணால் 5% அதுவே முதல்ல அதிகம். முதல்ல மக்கள்கிட்டருந்து இது ட்ரெயின் டிக்கெட்டுக்கும் ஜிஎஸ்டி வாங்குறீங்க, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க. அதான் 2014 ஆட்சிக்கு வந்தோடனே பிஜேபி எல்லாத்துக்கும் பண்ணுறீங்க. அந்தமாதிரி ட்ரெயினில் எல்லா ட்ரெயினும் அப்படியே பஃபர் டைம் அந்த அடிஷ்னல் டைம் சொல்லுவாங்களே அது இல்லாமல் நேரடியாக போகிற மாதிரி எல்லாம் வரி வரி வரின்னு மக்கள்கிட்ட சொரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் மக்களே தயவு செஞ்சு உஷாராயிக்குங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசியல் கட்சியை சார்ந்தவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அந்த கோரிக்கையை கொண்டு போய் வைங்க. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த இதுவும் வரல அப்படின்னா தயவு செஞ்சு எந்த அரசியல் கட்சிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னா அந்த கடைசி பட்டன் இருக்குல்ல நோட்டா, நோட்டாவில் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. திருப்பியும் சொல்கிறேன், ஓட்டு போட வேண்டாம்னு சொல்ல, தயவு செஞ்சு நோட்டாவில் ஓட்டு போடுங்க. அப்போ தான் அந்த அரசியல் கட்சி ஜென்மங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இது அதான் விவசாயி பாலன் அந்த சம்பவம் உங்களுக்கே தெரியும், அது தஞ்சாவூரில் நடந்த சம்பவம். ஒரு கடனை ஒரு பேங்க்கு கடனை கட்டலைன்னா டிராக்டரை இது பண்ணி அவமானப்படுத்துகிறாங்க விவசாயியை. ஆனால் இங்கே அந்த டெலிகாம் கம்பெனிஸ்க்கெலாம் வந்து 10 வருஷம் டெலிகாம் ஸ்பெக்ட்ரம் ஃபீஸ் எல்லாம் அந்த ஸ்பெக்ட்ரமில் அந்த ஏலம் எடுத்தாங்களா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கட்டுறதுக்கெலாம் 10 வருஷம் டைம் தராங்க. அவங்களுக்கெல்லாம் கன்செஷன் தந்துட்டு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மேலே 5% டெலிவரி சார்ஜ் மேலே தான் போடணும். ஆனால் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் சார்ஜ் மேலேயும் போடுறீங்க. ஆனால் ஸ்விக்கி அந்த டெலிவரி சார்ஜ் மேலே போடுறதே அநியாயம்னு சொல்ல வரேன், நான் சப்போர்ட் பண்ண வரல. இப்படி பண்ணிட்டு திரியிறீங்க, இப்படியே பண்ணிட்டு போனீங்கன்னா பெட்ரோல் விலையும் வந்து 30 ரூபா 35 ரூபா 30 ரூபா இருக்கிற பெட்ரோல் விலை 95 ரூபா போகுது. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்களே தயவு செஞ்சு நீங்கள் தான் உஷாராயிக்கணும். இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த எந்த இது எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் அரசியல் கட்சிங்க ஓட்டு கேட்க வரப்போ நாக்கை பிடுங்குற மாதிரி கேட்டுருங்க. அப்படி உங்களால் கேட்க முடியல, எதுவும் எதிர்த்து பேச முடியல, எதிர்த்து பேச முடியலன்னா அந்த ஓட்டு கேட்க வருவாங்கள்ல அந்த நாள் இந்த ஒரு வாரம் மட்டும் அந்த டைமில் மட்டும் தயவு செஞ்சு உங்கள் வீட்டு கீழே தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வருவாங்க. ஸோ அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் வண்டி நிறுத்துகிற மாதிரி தான் இடம் இருக்கும். ஸோ அந்த வண்டி நிறுத்துகிற இடத்துக்கிட்ட தயவு செஞ்சு ரெண்டு பிஞ்ச செருப்பை தயவு செஞ்சு தொங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சிங்களுக்கெல்லாம் புத்தி வருதான்னு பார்ப்போம், அப்போயாவது புத்தி வருதான்னு பார்ப்போம். தயவு எந்த ஆட்சியாக இருந்தாலும் தயவு செஞ்சு அரசியல்வாதிகளுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் தயவு செஞ்சு சாப்பிட்றது உண்மையான சாப்பாடாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த ஜிஎஸ்டி இந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கெலாம் வர ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் ஓவரால் அந்த ஹோட்டல் அக்காமடேஷனுக்கான ஜிஎஸ்டி எது எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு வரின்னு போட்டு சொரிஞ்சிங்களோ அந்த ஜிஎஸ்டி எல்லாம் பர்மனெண்ட்டாக கேன்சல் பண்ணணும். எந்த ஆட்சிக்கு வந்தாலும் கேன்சல் பண்ணியிருக்கணும். அந்த தயவு செஞ்சு இதை கேன்சல் பண்ணுங்கள். தயவு நீங்கள் சாப்பிட்றது சாப்பாடாக இருந்தால் கேன்சல் பண்ணுங்கள். இல்லை சாப்பாடு இல்லை வேறு ஏதோ பீயை திங்கிறேன் அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணாமல் இன்னும் இதுக்கு மேலே வரியை போட்டுட்டு போங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் என்னோடய இந்த வீடியோ சம்மந்தமாக உங்கள் கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுதாகர் 35GM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.